ஆசிரியர்களுக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் ஆ ஜெயநாகேஸ்வரன், ஏபிஎஸ் பள்ளி 9ஆம் வகுப்பு பயில்கிறேன். உரிமைகள் பெற்றுத்தந்து இந்தியாவை உயர்வடை செய்த தேசப்பிதா மகாத்மா காந்தியை பற்றி பேச வந்திருந்தேன். தையத்தும் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் வானொலியிலும் தெய்வத்தும் வைக்கப்படும் என்றால் நான் புகழ்படுகிறேன். வாழும் போதே வரலாறு படித்தவர்களுக்கு நடுவே 2 நூற்றாண்டுகளாகி இன்னும் ஒருவர் நினைவு கொண்டென்றால் அவர் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள். போர்பந்தரில் இருந்து லண்டனில் பாரிசர் பட்டம் பெற்று தாமர மக்கள் இதயத்தில் இன்றும் பதிந்திருக்கிறார் என்றால் அவரை நம் வேட்டுத்தந்தை என்று அழைப்பது பொருத்தம்தானே. வெள்ளையரின் போர் மிரட்டலுக்கு தடியடிக்கும் வஞ்சாமல் பொதுமக்களை திரட்டி அப்படி என்ன செய்துவிட்டார் இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று முழங்கினாரே நம் நாமக்கல் கவிஞர் ராம்லிங்கம். கத்தி இன்றி ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை யுத்தத்தை நம்பும் யாரும் செய்கிறேன் என்று தமிழகத்திலும் அகிம்சை முறை கொண்டு வந்தது காந்தியடிகள். வன்முறை இரண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம் அல்லவா என்று பொதுமக்களை திரட்டி அகிம்சை முறையில் நம் நாட்டை கொண்டு வந்தார். காட்சி ஏரியல் கடும் சூழல் அத்தனை நீ கூறும் மண்ணிலம் என்கிறது உலக பொதுமுறை. தோட்டம் சூட்டு மாற்றிக்கொண்டு மக்களுக்கு எட்டாத போது குதிரை வண்டியிலும் விமானத்திலும் பறந்த நல்ல காந்தியடிகள். வெற்று கால்களில் மக்கள் அருகே சென்று சந்தித்தவர் காந்தியடிகள். கொல்லாமை, புலால் இல்லாமை, வாயில் தவறாமை என்ற கொள்கை பிடிப்பில் இருந்து சற்று மாறாமல் காந்தியடிகளின் அறப்போர்தான் எத்தனை எத்தனை சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகர்கள், வெள்ளையனை வெளியேறி இயக்கம் என்ற அனைத்திலும் வெற்றி கொடி நாட்டியவர் காந்தியடிகள். சாதி இறந்தொழிய வேறில்லை என்ற அவை பாட்டியில் சொல்லிற்கு உரமேற்றியவர் காந்தியடிகள். அரிதனம் என்று அழைக்கப்படும் இளைவனின் குழந்தைகளை அரவணைத்தவர் காந்தியடிகள். அதனால் தான் பகுத்தறிவு பகலான் என்று அழைக்கப்படும் பெரியார் சனாதானத்தை எதிர்த்தாலும் சாதி மதம் இல்லாத பாரதி தேசம் காந்தி தேசம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜாதியின் பாலாபாத் என்று ஜாதியின் பாலாபாத் படுகொலையை எதிர்த்து அவர் நடத்திய போராட்டங்களை அவரை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஆக்கியது. அவர் கண்ட சத்திய கொள்கைதான் எத்தனை எத்தனை தாண்ட பற்றோரை வெளியேற்றுபவர்கள் இந்தியாவின் எதிரிகள் என கூறி நவகாந்தி யாத்திரை இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர். ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சப்போ சன்மதி தேவ் பகவான் என்ற ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை முழுமுழுத்துக் கொண்டே இருப்பவர். அத்தகைய சத்தியவானை நினைவு கூர்ந்து அவரை கொண்டாடுமா தான் காந்தி ஜெயந்தி. அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் வன்முறையை கைவிட்டு அகிம்சை முறையில் நம் நாட்டை முன்னெடுத்து சென்று வைப்போம் என கூறி என் முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.